ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். டைரக்டர் அமீர் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா அவர்களுக்கும் இடையான பிரச்சனைக்கு ஊடகத்துறையிலேருந்து நிறைய பேர் அவங்களுடைய கேள்விகளை கேட்டுக்கிட்டும் அவங்களுடைய கருத்துக்கள் அண்ட் விளக்கத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் ஞானவேல் ராஜா அவர்கள் அமீர் அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிற விதமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சசிகுமார் அவர்களும் சமுத்திரகனி அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் சசிகுமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போலியான வருத்தத்திற்கு உண்மையை பலி கொடுக்க முடியாது. அமீர் அண்ணன் ஞானவேல் ராஜா மீது சுமத்திய பொய்யான குற்றச்சாட்டுகள் என்ன, நான் பயன்படுத்திய சில வார்த்தைகள் புண்படுத்தி இருந்தால் என்று குறிப்பிட்டு சொல்கிறார் ஞானவேல் ராஜா. அப்படியெனில் அந்த சில வார்த்தைகள் என்ன? திட்டமிட்டு ஒருவரை அவமானப்படுத்திவிட்டு அவருக்கு அவரே வருந்துவது என்ன மாதிரியான வருத்தம்? இதன் மூலம் அமீர் அண்ணனுக்கு ஞானவேல் ராஜா சொல்ல வருவது என்ன? பெயரிடப்படாத அந்த கடிதம் யாருக்கு அப்படின்னு சசிகுமார் அவர்கள் அவருடைய சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து சமுத்திரகனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரதர், இந்த வருத்தம் தெரிவிக்கிற சீன் எல்லாம் இங்க செல்லாது. நீங்க செய்ய வேண்டியது, எந்த பொதுவெளியில எகத்தாளமா உட்கார்ந்துகிட்டு அருவறுப்பான உடல் மொழியால சேற்ற வாரி இறைச்சிங்களோ அதே பொதுவெளியில பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். நீங்க கொடுத்த அந்த கேவலமான தரங்கட்ட இன்டர்வியூவை சமூக வலைதளங்களில் இருந்து துடைச்சி தூர எறியணும். அன்னைக்கு கொடுக்காம ஏமாத்திட்டு போன பணத்தை ஒத்த பைசா பாக்கி இல்லாம திரும்பி கொடுக்கணும். ஏன்னா கடனா வாங்கின நிறைய பேருக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்புறம் பருத்தி வீரன் திரைப்படத்துல வேலை பார்த்த நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் பல பேருக்கு இன்னும் சம்பளம் பாக்கி இருக்கு. பாவம், அவங்க எல்லாம் எளிமையான குடும்பத்துல இருந்து வந்து வேலை பார்த்தவங்க. நீங்க தான் அம்பானி ஃபேமிலி ஆச்சே, காலம் கடந்து நீதி மறுக்கப்பட்ட நீதி அப்படின்னு சொல்லி சமுத்திரகனி அவர்கள் அவருடைய சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காரு. சோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில சந்திச்ச நம்பிக்கை துரோகத்தை பத்தி உன்னால வெளியில சொல்ல முடியுமா? இதை கேக்குற பாரு, தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறேன்னா அப்ப நீ எவ்வளவு பெரிய துரோகியா? ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணும்போது, அல்லது என்னுடைய சுயமரியாதையை சீண்டும் பொழுது, அல்லது என்னை அவமானப்படுத்தும் போது, நான் அங்கிருந்து திரும்ப 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 எந்திரிக்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு தோல்வியுமே எனக்கு வந்து தடத்தை விரிசல ஆக்க சிலர் முயற்சி செஞ்சாங்க, பல பேர் முயற்சி செஞ்சாங்க, நான் அதுக்கு இடம் கொடுக்கல. அதுக்கு பின்னாடி ரஞ்சித் இதே அலுவலகத்துக்கு வந்து ஒரு படம் நடிக்கணும்னு சொல்லி கேட்டாரு. வாழ்க்கையில் யாருக்கிட்டையாவது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மனசார நீ நினைக்கிறியா? என்னை நம்பி என் மீது நம்பிக்கை வைத்த சிலருக்கு வந்து அவர்கள் வருந்துகிறது மாதிரி நான் நடந்திருப்பேன். இந்தி கஜினியை பார்த்து அமீர் கான் கிட்ட என்னால் தங்களையும் பார்க்க முடியுது. ரீசெண்டாக ஜவானையும் பத்தானையும் பார்த்த ஷாருக் கான் கிட்ட டங்கிக்காக என்னால் காத்திருக்க முடியுது. அது மாதிரியான ஒரு இயக்குனரோடு அவர் கைகோர்க்க முடியுது. அது இங்கே இல்லையே அப்படின்ற வருத்தம் இருக்குல்ல.